வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து வைபவலட்சுமி பூஜை பண்ணினேன். ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வார வாரம் லக்ஷ்மி பூஜை பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பம் வீடு எல்லாமே நல்லாயிருக்கும். கடமையாலாம் நம்ம செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு கலசம் வச்சுருக்கேன், பக்கத்தில் புளியார் வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு 1 ரூபா வச்சுருக்கேன், மேலே சும்மா 6-7 காசு தான் போட்டிருக்கேன். இதில் வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன், பச்சரிசி போட்டிருக்கேன், பூ எங்கள் வீட்டில் பூத்த அரளிப்பூ, செம்பருத்தி பூ. இந்த கலசத்தில் இப்போ நான் எண்ணெய்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். முழு மஞ்சள் தெரியுதா, முழு மஞ்சள் போட்டிருக்கேன், பட்டை போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரிங்களா, மஞ்சள் தூள் இன்றைக்கி போடலை, வீட்டில் இல்லைங்கிறனால நான் போடலை. முழு மஞ்சள் அதுக்கு பதிலாக போட்டிருக்கேன். இப்போ மேலே காசு வச்சுருக்கேன், கரெக்டாங்களா, அவ்வளோதான். எளிமையான வைபவலட்சுமி பூஜை. வார வாரம் லட்சுமி பூஜை பண்ணால் தான் நம்ம குடும்பம் வீடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூஜை பண்ணிவிட்டு இப்படியே இருக்கட்டும். காலையில் இந்த மஞ்சள் தண்ணியை வீடு பூரா நம்ம தெளிக்கணும். முக்கியமாக நம்ம நிலையில் தெளிக்கணும். நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கணும். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க வைக்கணும். அப்போ தான் லக்ஷ்மியோட அனுகிரகம் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஒரு நைவேத்தியமும் நம்ம செய்யலை. 5 ஏலக்காயும் லக்ஷ்மி தாயாருக்கு வச்சுருக்கேன். லக்ஷ்மி தாயார், அஷ்டலட்சுமி, மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, இவ்வளவு பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள், தீபாதீப ஆராதனை காட்டலாம். சூடம் வச்சுருக்கேன், ஒரு ஊதுபத்தி காலையில் வச்சுட்டேன். எங்கள் வீட்டு குலதெய்வம் எப்போவுமே கும்பத்தில் எங்கள் அம்மா ஆவாகனம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குலதெய்வம் இது. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் வீட்டில் இருக்கும். குலதெய்வத்துக்கு எதுவும் செய்யாமல் நம்ம எந்த பூஜையும் செய்யக்கூடாது. குலதெய்வத்துக்கு கலசம் எப்போவுமே எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. சரிங்களா, இது வைபவலட்சுமி கலசம். இது நாளை காலையில் நான் எடுத்துருவேன். சரிங்களா, இப்போ தூப தீப ஆராதனை காட்டலாமா? பாருங்கள், சூட ஏற்றியாச்சு தாயாருக்கு. ஓம் வைபவ லக்ஷ்மி போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி. எல்லா லக்ஷ்மியும் வந்து எங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும் தாயங்களே. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தண்ணி இருந்தால் கரைச்சி அம்மனுக்கு ஆராத்தி எடுக்கலாம். ஓகேங்களா, அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேவா, எளிமையான பூஜை, மிக எளிமையான பூஜை. நீங்களும் வீட்டில் எளிமையான பூஜையை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரைட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமைனா நம்ம பொம்பளைங்க அவசியம் லட்சுமி பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை வந்து தூங்காதீங்க. நம்ம பட்டினி தான் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் காலையில் இட்லி சாப்பிட்டேன், மத்தியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், இப்போ நைட்டு இட்லி போய் சாப்பிட போகிறேன். இந்த ஏலக்காயை நான் இப்போ சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி. சரிங்களா, பழசை எதுவும் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான முறை. சரிங்களா, இப்போ நன்றி. என்னோடய சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மியோட முழு அனுகிரகம் வேணும்னா நம்ம வார வாரம் மகாலட்சுமி பூஜை வைபவலட்சுமி கண்டிப்பாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் தான் காசு வச்சுருக்கேன். அந்த காசை நம்ம சேர்த்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போவையில் ஒரு 5-6 பூஜைக்கு நம்ம அந்த காசை வச்சுக்கலாம். அப்புறமா அதை கொண்டுட்டு போய் நம்ம மகாலட்சுமி உண்டியில் நம்ம போட்டுருவோம். சரிங்களா, இதுதான் நம்ம செல்வத்தை கொடுக்குற நம்ம கடனை கழிக்கிறது, இந்த காசை அவங்களுக்கு போட்டோம்னா. சரிங்களா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மிக எளிமையான முறையில் வைபவலட்சுமி பூஜை நான் செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராண்டாக செய்யணும் அவசியம் கிடையாது. தெய்வங்கள் பக்தியை தான் விரும்புவாங்க, ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. சரிங்களா, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.